விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 கோவாவில் உள்ள தனியார் விடுதியில் பாஜகவை சேர்ந்த சோனாலி போகட் கடந்த வாரம் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சுதீர் சங்வான் மற்றும் சுக்வீந்தர் சிங்கை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து சுதீர் சங்வான் மற்றும் சுக்வீந்தர் சிங்கை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக பேசிய கோவா ஐஜி, சோனாலி போகட் கொலை வழக்கு தொடர்பாக போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரும் தனியார் விடுதியின் உரிமையாளரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தனது பதவியை முறைகேடாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக சுரங்க ஒப்பந்தங்களை வழங்கியதாக எழுந்த புகாரில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹிமந்த் சோரனின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆளுநர் ரமேஷ் பாய்ஸிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று முன்தினம் பரிந்துரை கடிதம் அனுப்பியது. ஒருவேளை முதலமைச்சர் ஹிமந்த் சோரனின் எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அவரது தந்தை ஷிபு சோரன் அல்லது மனைவி கல்பனா சோரன் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் கூட்ட எம்எல்ஏக்களை பாஜகவினர் கைப்பற்றிவிடக்கூடாது என்பதால் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்களை முதலமைச்சர் ஹிமந்த் சோரன் 3 பேருந்துகளில் அழைத்துச் சென்றார். அவர் எம்எல்ஏக்களை எங்கு அழைத்துச் செல்கிறார் என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. இந்திய கப்பற்படையின் அதிநவீன போர்க்கப்பல் INS விக்ராந்த் செப்டம்பர் 2 தனது பயணத்தை தொடங்க உள்ளது என மத்திய பாதுகாப்பு செயலர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காக ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் INS விக்ராந்த் கப்பல் இந்தியாவின் கடற்பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்தியா தனது பாதுகாப்பில் தன்னிறைவு பெற்றுள்ளது என மத்திய பாதுகாப்பு செயலர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் ஊரக வளர்ச்சித்துறை நிர்வாக பொறியாளர் சஞ்சய் குமார் ராய் தொடர்புடைய 4 இடங்களில் விஜிலன்ஸ் அதிகாரிகள் இன்று காலை திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது அவரது வீட்டில் இருந்து அள்ள அள்ள கட்டுக்கட்டாக பணம் வந்து கொண்டே இருந்தது. 3க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கைப்பற்றிய பணத்தை நீண்ட நேரமாக எண்ணிக்கொண்டே இருந்தனர். பொறியாளர் சஞ்சய் குமார் ராய் வீட்டில் இருந்து தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சஞ்சய் குமார் ராய் தொடர்புடைய இடங்களில் இருந்து 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட ரொக்கம் மீட்கப்பட்டுள்ளது என்றும் பல முக்கிய ஆவணங்கள், நகைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் விஜிலன்ஸ் டிஜிபி சுஜித் சாகர் தெரிவித்துள்ளார். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மித்தாலி ராஜ் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பாஜக தேசிய தலைவர் JB நட்டாவை சந்தித்து பேசினார். பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால், கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் வரிசையில் மித்தாலி ராஜ் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய குலாம் நபி ஆசாத் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். குலாம் நபி ஆசாத்தை சந்தித்து சல்மான் நிஜாமி என்பவர் செய்தியாளர்களிடம் பேசினார். குலாம் நபி ஆசாத் தேசிய கட்சியை தொடங்கியிருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் நடக்க உள்ள தேர்தலில் அந்த கட்சி தனது ஆழமான தடத்தை பதிக்கும் எனவும் சல்மான் நிஜாமி கூறினார். பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் குலாம் நபி ஆசாத்தை சந்திக்க உள்ளார்கள் எனவும் மதசார்பற்ற கொள்கை நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் ஆரம்பிக்க உள்ள கட்சியில் சேரலாம் எனவும் சல்மான் நிஜாமி தெரிவித்தார். மும்பை விமான நிலையத்தில் இருந்து வரும் விமானி ஒருவர் தங்கத்தை கடத்தி வருவதாக கொல்கத்தா விமான நிலைய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தீவிர சோதனையில் ஈடுபட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகப்படும்படி வந்த நபரை நிறுத்தி தீவிர சோதனை செய்தனர். அவர் தனது உடமையில் பதுக்கி வைத்துக் கொண்டு வந்த 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 1.5 கிலோ எடை கொண்ட 5 தங்கக்கட்டிகளை அதிகாரிகள் கைப்பற்றினர். அந்த நபரை கைது செய்த அதிகாரிகள் தங்கம் எங்கிருந்து கடத்தி வரப்படுகிறது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். சண்டிகரின் ராய்ப்பூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறினார். பயங்கரவாதத்தை அழிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு அதிகாரம் அளித்துள்ளோம். தொழில்நுட்பம், சைபர், தடயவியல் உள்ளிட்ட நிபுணர்களை கொண்டு தேசிய புலனாய்வு முகமை உருவாக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். தேசிய புலனாய்வு முகமையின்
செயல்பாடுகளை பார்த்து மற்ற நாடுகளும் இதே போன்ற அமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா செய்தியாளர்களிடம் பேசினார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சிறப்பு அமைப்புகள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் தனது அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது 40 MLAக்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். ஆனால் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என மணீஷ் சிசோடியா தெரிவித்தார். இப்போது மதுவுக்கான கலால் வரியை நீக்கியது தொடர்பாக பொய்யான புகாரை பதிவு செய்த மத்திய அரசு சிபிஐ அதிகாரிகளை தனது வீட்டிற்கு அனுப்பியதாக சோதனையின் போது அவர்கள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை எனவும் மணீஷ் சிசோடியா குற்றம் சாட்டினார். டெல்லியில் உள்ள அரசு பள்ளிகள் பல தனியார் பள்ளிகளை விட மேம்பட்டவை என அவர் கூறினார். அவர்கள் இளைஞர்கள் படிக்க கூடாது என நினைக்கின்றனர் என்று மறைமுகமாக பாஜகவை சாடினார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது எனவும் அந்த அரசு பள்ளிகள் ஏன் மூடப்பட்டன என்பது குறித்து மத்திய அரசு விசாரிக்க வேண்டும் எனவும் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வலியுறுத்தினார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 9,520 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பாதித்துள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 87,311 அதிகரித்துள்ளது. கடந்த ஒரே நாளில் 41 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 527,597 உயர்ந்துள்ளது.